ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் மோகன். நான் அடித்த மணி ஆண்டவனுக்கு கேட்டுருச்சோ இல்லையோ, டோட்டுக்கு கேட்டுருச்சு அப்படின்ற மாதிரி, அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு அப்படின்ற மாதிரி டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடிச்சிருச்சு அதிர்ஷ்டம். அது என்னன்னு கேட்குறீங்களா? அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ கிரேஸ் சான்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் எழுதுகிற எக்ஸாமை ஹார்ட் காப்பியாக பத்திரமாக அப்படியே வச்சுருந்து, உங்களுக்கு எப்போ எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகுதோ அப்போ நீங்கள் மொத்தமாக ஒரு கிளாத் அண்ட் கவரில் வச்சு சென்ட் பண்ணால் போதும்னு டோட்லேருந்தே சொல்லிட்டாங்க. இது கிரேஸ் சான்ஸ் எழுதுகிற உங்களுக்கு மட்டும்தான். ஆனால் நான் அடித்த மணி மட்டும் டோட்டுக்கு கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க டிப்ளமோ ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க எழுதுகிற எக்ஸாம் பேப்பரை டெய்லி அன்னன்னைக்கு அப்பப்போவே சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டோட்டில் இருந்து. ஸோ ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் அப்பப்போ எழுதுகிற எக்ஸாமை அப்பப்போவே சென்ட் பண்ணிடுங்க, அண்ணனைக்கே சென்ட் பண்ணிடுங்க. அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு செகண்டாக டைம் டேபிள் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெகுலரில் படிக்கிற 2017 ரெகுலேஷனில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் 6th செமஸ்டர் பேப்பர் POM இந்த சப்ஜெக்ட் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, July 23rd அப்போ நடக்க போகுது. ஸோ மற்றபடி பார்க்கும்போது ஸ்பெஷல் கேஸில் 2001, 2004, 2007, 2008 and 2010 இந்த 6 ரெகுலேஷனுக்குமே பேப்பர்ஸ்லாம் ஆட் ஆயிருக்கு. ஸோ செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரெகுலேஷன் 2005, 2007, 2008 இந்த 3 ரெகுலேஷனுக்குமே பேப்பர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இப்போ சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடிஷன் மட்டும்தான். சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன் 2007 மட்டும்தான் சேஞ்சஸ் வந்து ஆயிருக்கு. ஸோ அது என்னன்றதை வெப்சைட்டில் போய் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், 2013 ரெகுலேஷன் அவங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் எந்த ஒரு ஆடும் ஆகலை, இதுவரைக்கும் எதுவுமே ஆகலை. ஸோ மற்றவங்களாம் போய் அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.